நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விதத்தில் நம்ம பார்க்க போகிறது த பன்ஷீஸ் ஆஃப் இனிஷியரின். 2022 வெளியான திரைப்படத்துடைய வீடியோ மர்சன் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த தளம் தூரம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண ஒருவரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஜாக்கி சினிமாஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். த பன்ஷீஸ் ஆஃப் இனிஷியரின் இந்த படம் வந்து பெரிய அளவில் பரபரப்பாக வந்து சினிமா ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, இந்த படம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அது மாதிரி 9 அவார்ட்ஸுக்கு வந்து ஆஸ்கார் அவார்ட்ஸுக்கு வந்து இது வந்து பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தின் மீதான மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட், இந்த படம் வந்து பிளாக் காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரங்களில் காலின் ஃபேவல் அண்டு பிராண்டன் கேலிசன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மார்ட்டின் மெக்டாங், அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கா. அவர் வந்து ஐரிஷ் காரர். ரைட், இப்போ ஐரிஷ் காரர் அப்படின்னும் போது ஐரிஷ் நாட்டில் நடக்கிற விஷயத்தை தானே சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ஐரிஷ் நாட்டில் நடந்த 1923 நடந்த ஒரு கதையை பேசுகிறது. ரைட், இப்போ இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, திடீர்னு ஒருத்தன் ஒரு நாள் பேசாமல் போயிடறான். அது எவ்வளோ பெரிய வழியை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும், அவன் ஏன்டா பேசலை அப்படின்ட்டு தேடிட்டே போகிறான். அதில் அந்த காரணம் அவனுக்கு கிடைச்சதா இல்லையா, அந்த ரெண்டு நட்பும் என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தினுடைய ஒன்லைன். த பன்ஷீஸ் ஆஃப் இனிஷியரின்ஸ் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1923 அயர்லாந்தில் சிவில் வார் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த படத்தினுடைய கதை இருக்குது. இந்த படம் நடக்கக்கூடிய களம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியரின் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் தீவு, கற்பனையான ஒரு தீவில் இந்த கதை நடக்கப்படுறதா காமிக்கப்படுது. ஸோ இந்த கற்பனையான தீவில் இரண்டு நண்பர்கள் வசிக்கிறாங்க. அதில் வந்து காலின் ஃபார்வல் வந்து பேட்ரிக் அப்படின்ற பேரில் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பால் வியாபாரம்லாம் பண்ணுறவர்னு வச்சுக்காங்களேன். அவருக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. பிராண்டன் கேலிசன் அவர் வந்து கால் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் வந்து என்னென்னா மியூசிக் வயலின்லாம் வாசிப்பார், என்ன சொல்கிறது மொசாட்டை பற்றி பரபரப்பான ஒரு ஆள், ரொம்ப வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நட்பு. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம காம் பிராண்டன் கேலிசன் என்ன பண்ணுறாரு, நம்ம காலின் ஃபார்வல் கிட்ட சொல்கிறார், அதாவது பேட்ரிக் கிட்ட சொல்கிறார், பர்றா நான் வந்து என்கிட்ட பேசாத, என்கிட்ட சுத்தமாக பேசாத, எனக்கு பிடிக்கல, ஏன்னா டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தா திடீர்னு என்ன வந்து என்கிட்ட பேச வரணும்ண்ணா, அதாவது காரணம் தெரியாமல் ஒரு நட்புலேருந்து விலகவே முடியாது, என்னன்னு தெரியாமல் தூங்கவும் முடியாது, சொல்லிட்டு போ அப்படின்னா சொல்லவே மாட்டாப்புல. ஸோ இதில் வந்து இதுவே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 10-15 போகும், அவன் ஏன் பேசலை, ஏன் பேசலை, ஏன் பேசலை, ஏன் பேசலைன்ட்டு. ஒரு கட்டத்தில் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது சொல்லப்படுது, ஒரு காரணத்தை சொல்லப்படுது. ஸோ காரணம் என்ன, மந்தமாக இருக்கிற அதனால என்கிட்ட பேசலாம்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த நட்பு என்ன ஆச்சு, சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்துடைய கதை. ரைட், இப்போ இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். காலின் ஃபேரல் அந்த பெட்ரிக்காக வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒருத்தவங்க வந்து பேச வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் போய் 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 திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, என்னென்னா நீ பேசினா என் வரலை கட் பண்ணிவேன், அதாவது நீ வந்து பேசினா என் வரலை கட் பண்ணிவேன் அப்படின்னும் போது அவன் வந்து விரக்களை கட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க ரொம்ப பேசிகிட்டே இருப்பான், அந்தளவு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்காங்களேன். அது ஒரு விஷயம், அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ஏன்னா அவன் தங்கச்சிக்காரிய. ஸோ அதில் வந்து இந்த காலின் ஃபார்வர்டுடைய தங்கச்சியே வந்து கெரி காண்டன், அவங்க தான் வந்து ஷிபான் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவன் போய் அந்த பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறது நிறைய படிக்கும், இது வந்து ஐலாண்டு, இவங்க வந்து மெயின்லேண்டோட அவள் வந்து தொடர்பு கொள்வோம், நிறைய விஷயங்களை அவள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. அவள் சொல்லுவாள் பாரு, உன் ஃப்ரெண்டு படி பேசலான்னு சொன்னப்போ எதுக்கு அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க பாரு, வரலாம் கட் பண்ணுறான் அப்படியே ஏன் பேசுகிறேன்னு அட்வைஸ்லாம் பண்ணுற ஒரு கேரக்டர்னு வச்சுக்காங்களேன். அது ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுது. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து ஒரு சூனியக்காரி வேறு ஒன்று இருக்கும், அது என்ன சொல்லலாம், இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் ரெண்டு மரணங்கள் நிகழும் அப்படின்னு அது வந்து சொல்லும், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு மரணங்கள் என்ன அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும், அது ஒன்று. அதே நேரத்தில் நம்ம பிராண்டன் கேலிசன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். அவன் வந்து சொல்லுவான், அவன் தான் பைத்தியகாரத்தனமாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்றதுக்காக, நீ எல்லா வரலையும் வெட்டிகிட்டே போனால் எப்படா நீ உனக்கு பிடிச்ச வயலினை வந்து வாசிக்க முடியும் கேட்க போகிறது கூட, என்னை டிஸ்டர்ப் பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவன் அதை எப்படி தான் சொல்கிறது அப்படின்ற கேரக்டரு. அதாவது
ஒரு ஃப்ரெண்டு வந்து மந்தமாக இருக்கிறத வந்து அனுமதிக்காமல் அதை பேச வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி நீ வந்து வளர்ந்து என் கூட நான் அப்படி நான் இவ்வளோ வித்தைகளோடு நான் இருக்கிறேன் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கும்போது நீ அது மாதிரி வா, நீ அது மாதிரி பரபரப்பாக ஆகும்னு சொல்கிறான். ஒரு மாதிரி அவரோட நட்பு ரொம்ப நல்ல கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார். ரைட், இதே மாதிரி அவர் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கு ஆக்டருக்கு வந்து நாமினேஷன்லேயும் நிற்கிறார் ஆஸ்கர் அவார்டுக்கு. அது பார்ப்போம், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு ஒரு என்ன சொன்னோம், மன அதாவது ஒரு போலீஸ்காரன் ஒரு பையனாக ஒரு பார்த்தான், என் பையன் நடிச்சிருப்பான், அவனும் நல்லா பண்ணியிருந்தான். ஆக்சுவலி அவன் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவன் கொஞ்சம் இழுத்து இழுத்து மாதிரி பேசுவான்னு வச்சுக்காங்களா. அது என்ன சொல்கிறது, நீ வந்து என்றைக்காவது உன் தங்கச்சி வந்து ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கியா, அது மாதிரிலாம் அந்த மாதிரி ஏதாவது உளறிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்காங்களா. அதே நேரத்தில் அவனுக்கு வந்து நம்ம காலின் ஃபாரில் பேட்ரிக்கோடைய சகோதரி மேலே ஒரு லவ்வும் இருக்குன்னு வச்சுக்காங்களா. இந்த மாதிரியான கலவையான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது வந்து நீங்கள் எல்லாமே பேசினா அது வந்து இதாகிடும். ஸோ பென் டேவிஸ் தான் இந்த படத்தில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவருடைய சினிமோடராஃபி பென் டேவிஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் நான் பார்த்து வியந்த லேண்ட்ஸ்கேப் சீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது இந்த படம் வந்து வேறு லெவல். இந்த இடத்துல போய் ஒரு புலி சோரை வந்து கட்டிட்டு போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஊருக்கு அன்னைக்கு திட்டினா எப்படி இருக்கும், ஒரு புலிசாரத்தை வச்சுட்டு ஒரு சிக்கனை தொட்டுனா எப்படி இருக்குன்ற மாதிரியான இடம் உண்மையிலே. ஏன்னா ஒரு இடத்த நீங்கள் ரசிக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு டென்ட் அடிச்சு இப்படிலாம் சாட்டாக எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு இடம். இது எல்லாம் அயர்லாந்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு வாட்டி அயர்லாந்து போய் பார்த்துணும் கண்டிப்பாக, அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப் பா. இதில் இன்னொன்று, 1923 காலகட்டம், இவன் பாலியாபாரம் செய்வான், அதுக்கான ஆர்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது அவங்களுக்கு அந்த 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 ஊரில் ஒரு ரோடு, அதான் அவன் வந்து பாலியாவரம் பண்ணுறான், அந்த மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போய் போட்டு வரான் அப்படின்னு போது அது ஒரு ரோடு, அதற்கான அந்த காலத்தில் வந்து இந்த மாட்டு வண்டிங்களுக்கு வந்து இந்த இது பட்டா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டிலோட. பட் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கும், ஏனோ அது என்னன்ற சொல்கிறேன். இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்றது அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து படம் வந்து என்ன இப்படி முடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்குள்ள அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து வகுப்பு எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிக் என்னன்னா, 1923 ஐரிஷில் அயர்லாந்தில் உள்நாட்டு போர் நட முடிவுக்கு வர காலகட்டத்தில் இந்த படம் வந்து முடிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது காரணம் என்ன, ஏன்னா படத்தோட டேரக்டர் ஐரிஷ் டேரக்டர் தான், அவங்க நாட்டில் நடந்த ஒரு கொடுமையாக அவர் வந்து திரைப்படத்தின் வாயிலாக சொல்கிறாரு. பட் நம்மளுக்கு அது அதாவது அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும். ரைட், எனிவே காரணம் இந்த உள்நாட்டு போருக்கு காரணம்னா பிரிட்டிஷ் தான், அவனுங்க உள்ளார வந்துட்டானுங்க. அயர்லாந்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. என்னன்னா, ஒருத்தவன் பிரிட்டிஷ் போகக்கூடாதுன்னு ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் பிரிட்டிஷ் போயே அவனு அடிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க, ரெண்டு பேருமே நல்லவனுங்க தான், ஆனால் ரெண்டு பேருமே புரியாமல் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அதாவது யாவனோ ஒருத்தன் வந்தான்றதுக்காக ரெண்டு பேருமே அடித்து உயிர் சேதங்கள் நிறைய போய் அதுக்கு தீர்வே இல்லாமல் இந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறத மையமாக வச்சு தான் இந்த கதை. அதாவது அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்த்தா நிறைய இழப்புகள் இருக்கும் அவசரம், அதுக்கு தீர்வே இல்லைன்ற மாதிரி தான் இந்த படம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதை முன்னிட்டு தான் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனிவே, ஒரு திரைப்படத்தினுடைய முடிவு அப்படின்றது பார்வையாளனுடைய எண்ண ஓட்டத்தையே விட்ட மாதிரி அது விட்டதுனால தான். அதுவும் இல்லாத இந்த காலகட்டத்தில் குறியீடாக வந்து அந்த 2023 நடந்த உள்நாட்டு போரையும் மையமாக வச்சதுனால இந்த படத்துக்கு வந்து நிறைய அளவில் விமர்சகர்கள் வந்து பெரிய அளவில் இந்த படத்துக்கு வந்து பாராட்டுகள் உண்டு. இந்த படம் வந்து த சாய்ஸ் சொல்லுவேன், ஏன்னா இது இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். பட் ஒரு சினிமா திரைப்படம் பார்க்க ரசிக்கிறவங்க தாராளமாக அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய உலக திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஓகே தான். பட் ஒரு நார்மல் ரசிகனை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி அவன் வந்து தொக்கிடிக்கிற மாதிரி நிற்கணும்னு வச்சுக்கலாம். பட் எனிவே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சினிமாடோகிராஃபி ஃபேண்டாஸ்டிக், அடிச்சிக்கவும் முடியாது. பட் எனிவே, இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸில் ஒரு மதிப்பெண் வந்து 5.25. இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு படத்தை ஏன் எல்லாருமே கொண்டாடுறாங்க, அது காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க, தாராளமாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். இது ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, வித் சப்டைட்டிலோட இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கருத்துக்கள் எது வரலாம் பிறகு தெரியப்படுத்துங்க. மின் வேறு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.